எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லா கடவுள்களுமே தனக்குன்னு ஒரு வாகனம், அதாவது விலங்குகளை வாகனமாக ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. அப்படி அந்த வாகனம் அப்படின்றது அவங்களுடைய பிரார்த்தனைக்கு ரொம்பவே முக்கியத்துவமான ஒரு இடத்தை பெற்றிருக்கோங்க. அதாவது நம்ம அந்த வாகனத்துக்கிட்ட ஏதாவது ஒரு கோரிக்கையை கொடுத்தோம் அப்படின்னா அந்த கோரிக்கையை அந்த வாகனமானது நேரடியாக அந்த கடவுள்கிட்ட சேர்ப்பாங்க அப்படின்றது தான் நம்பிக்கையாக இருக்குது. இதே போல தான் முருகப்பெருமான் ஞானப்பழத்தை வாங்குறதுக்காக இந்த உலகத்தையே மூணு முறை சுத்துறதுக்காக தன்னுடைய வாகனமான மயிலை பயன்படுத்தினாரு. சிவனுக்கு அப்படின்னா நந்தி வாகனமாக இருக்குது, விநாயகருக்கு எலி வாகனமாக இருக்குது, இப்படி ஒவ்வொரு கடவுளுக்குமே ஒவ்வொரு விலங்குகள் வாகனமாக இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளுகளுக்குமே விலங்குகள் வாகனமாக ஏன் அமைஞ்சது, இதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான கதை இருக்குது, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்து மத சமயத்தின்படி பல்வேறு கடவுள்கள் இருக்காங்க. ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு சிறப்பம்சம் கொண்டும் ஏதோ ஒரு விலங்கை தன்னுடைய வாகனமாக கொண்டும் இருக்குது. ஏன் விலங்குகளை வாகனமாக கொண்டிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெய்வங்கள் துணை நிற்கிறாங்க அப்படின்றதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். காகத்தை வாகனமாக கொண்டவர் சனீஸ்வரன். இவர் காகத்தை போல ஒற்றுமையாக இருக்க வலியுறுத்துறாரு. ஒவ்வொரு கடவுள்களுமே ஒவ்வொரு விலங்குகளை தன்னுடைய வாகனமாக கொண்டிருக்கிறதுக்கு அந்த விலங்குகளின் தன்மை ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நாய் போல நன்றியோடு இருக்கணும் அப்படின்றத உணர்த்துறதுக்காக தான் கால பைரவர் நாயை வாகனமாக கொண்டிருக்காரு. நம்ம இந்த கால பைரவரை வணங்கணும் அப்படின்னா நினச்ச காரியம் நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் செல்வத்தை நமக்கு வாரி வழங்கக்கூடியவர் இந்த கால பைரவர் அப்படின்றது நம்பிக்கையாக இருக்குது. செல்வத்தை தர வல்ல லக்ஷ்மி தேவி ஆந்தையை வாகனமாக கொண்டிருக்காங்க. தீமையான விஷயத்துக்கிட்ட இருந்து விழிப்போட இருக்கணும் அப்படின்றத உணர்த்துறதுக்காக தான் லக்ஷ்மி தேவி ஆந்தையை வாகனமாக கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சிங்கத்தை போல வீரத்தோடவும் தைரியத்தோடவும் இருக்க வலியுறுத்தும் விதமாக அன்னை ஆதி பராசக்தி சிங்கத்தை வாகனமாக ஏற்றிருக்காங்க. அன்னப்பறவையை போல பாலையும் தண்ணீரையும் பிரித்து பார்க்கும் அறிவோடு இருக்க வேண்டும். மனிதர்களும் அதே போல நட்பு கொள்ள வேண்டும் அப்படின்றத உணர்த்தும் விதமாகவும் நன்மை தீமை எது அப்படின்னு பிரித்து ஆராயும் ஆறாம் அறிவு கொண்டு விளங்கணும் அப்படின்றதற்கு விதமாக சரஸ்வதி தேவி அன்னப்பச்சியை வாகனமாக ஏற்றுக்கொண்டிருக்காங்க. எளிய போல சுரண்டாமல் ஊழல் செய்யாமல் இருந்தால் அதை வாகனமாக ஏற்ற விநாயகருடைய அருள் நமக்கு கிடைக்குமாம். மயில் தோகை விரிக்கிறதோட போல எப்பவுமே தன்னுடைய மனதை மகிழ்ச்சியாக வச்சுக்கொள்கிற முருகனை வழிபட அவருடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கருடனை வாகனமாக கொண்டிருக்கக்கூடியவர் பெருமாள். நம்மளுடைய மனம் கருடனை போல பிரச்சனைகளை மறந்து உயர உயர பறக்கவும் கூர்மையான பார்வையால் எம்பெருமானை கண்டு தொழவும் வேண்டும் அப்படின்றத உணர்த்தும் விதமாக எம்பெருமான் மகாவிஷ்ணு கருடனை வாகனமாக கொண்டிருக்காரு. தீமைகளை எதிர்த்து மன உறுதியோட காளையை போலவே எதிர்த்து நிற்க வேண்டும் அப்படின்றத உணர்த்தும் விதமாக உலகத்தை படைத்த ஈசனுக்கு வாகனமாக நந்தி இருக்கு. இப்படி ஒவ்வொரு தெய்வமும் தன்னுடைய விலங்கு வாகனங்களை கொண்டு மனிதர்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை உணர்த்திக்கிட்டு தான் இருக்காங்க. முருகனுடைய மயில் வாகனம் அப்படின்றது மிகவும் சிறப்பானதாக பார்க்கப்படுது. அந்த முருகனுடைய மயில் வாகனத்துக்கு என்ன மாதிரியான சிறப்புகள் இருக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முருகப்பெருமானுக்கு வாகனம் அப்படின்னா அது மயில். மயில் வாகனம் அப்படின்றது எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். பறவைகளில் மிகவும் அழகானதும் சாதுவான விலங்கும் இந்த மயில் அப்படின்னு சொல்லலாம். சூரபத்மனுடைய உடலை இரண்டா பிளந்த முருகப்பெருமான் உடலின் ஒரு பாதிய மயிலாகவும் மற்றும் ஒரு பாதிய சேவல் கொடியாகவும் மாற்றி தனக்கு பக்கத்திலேயே வைத்து கொண்டார். அழகான சாதுவான மயிலை வாகனமாக வச்சுட்டாரு. அதன் தத்துவம் ஆன்மீக அருளையும் தெளிவை ஏற்படுத்துவதாக அமைஞ்சிருக்கு. அதாவது அசுரனான பத்மசூரனின் உடலை தான் மயிலாக மாற்றியிருக்காரு. அசுர குணத்தோடு இருந்தாலும் முருகனிடம் வந்ததும் சாந்தமானதை போல முருகப்பெருமான வழிபடக்கூடிய பக்தர்கள் அவரை சரணடையும் போது மன அமைதியையும் சாதுவாக இருக்கிறதையும் மாறி வாழ்க்கையில் நிம்மதியாக பெறுவாங்களாம்.
அது மட்டும் இல்லாமல் மழை வருகிறத முன்கூட்டியே தன்னுடைய அழகிய தோகையை விரித்து நடனமாடி இந்த மயிலானது உணர்த்துது. மழை அப்படின்றது எல்லோருக்கும் பொதுவானதும் செழிப்பு தரக்கூடிய ஒரு விஷயமும் கூட. மேலும் அதன் இறகானது தீ காயத்திற்கு மருந்திட பயன்படுத்தப்படுது. தீ காயத்தையே விரைவாக குணமாக்கக்கூடிய மயில் இறகு தீய சக்திகளை விரட்டக்கூடியதாகவும் பார்க்கப்படுது. மயிலுடைய குரல்ல உயிரினங்கள் அனைத்திற்கும் ஏதாவது ஒரு குறை உண்டு அப்படின்றதை எடுத்துக்காட்டும் விதமா இருக்கு. இப்படி மயில முருகன் வாகனமா ஏற்றுக்கொண்டிருக்கார். அனுமனுடைய வீரதீர செயல்களை பற்றி கதைகளா கேட்டும் படித்தும் தெரிஞ்சு கொண்டிருப்போம். ஆனா யாருமே அவருடைய வாகனம் ஒட்டகம் அப்படின்றத அதிகப்படியா தெரிஞ்சிருக்க மாட்டோம். அவருடைய வாகனம் ஒட்டகம் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்பிதான் ஆகணும். ஆமாம், அனுமனுடைய வாகனம் அப்படின்றது ஒட்டகம் அப்படின்னு கதைகளில் சொல்லப்பட்டிருக்கு. ரொம்பவே அரிதாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அனுமனுடைய கோவில் சிலைக்கு பக்கத்தில் ஒரு சில இடங்களில் ஒட்டகத்தை வாகனமாக அமைச்சிருப்பாங்க. இதை பெரும்பாலும் யாருமே கவனிச்சிருக்க மாட்டோம். ராமாயணம் மற்றும் பிரசாரா சம்ஹிதா ஆகியவற்றில் பல இடங்களில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. காற்றின் வேகத்தை விடவும் வேகமாக பறந்து செல்றார் அப்படின்னு குறைந்த நேரத்தில் நீங்கள் சிறிதும் நினைத்து பார்க்காத தூரத்தை கடந்து விடுவார். குறிப்பாக கடலையே ரொம்பவும் அசால்ட்டாக இவர் கடந்துருவார். அதே போல் ஸ்ரீலங்காவிலிருந்து இமயமலைக்கு அவ்வளவு வேகமாக வந்து சஞ்சீவி மலையை தூக்கி கொண்டு பறந்து சென்றவர். அதே போல் பாதாள லோகத்திலிருந்து மறுபடியும் இலங்கை அப்படின்னு பல்லாயிரம் ஜெட்டுகளின் வேகத்தில் பறந்து போனவர் அப்படின்றதும் அனுமன் அப்படின்றதும் நமக்கு தெரியும். இது யாருமே மறந்திருக்க வாய்ப்பில்லை. இப்படி யாராலும் கணக்கிடவே முடியாத வேகத்தில் பறந்து செல்ல முடிகிற ஆற்றல் கொண்ட அனுமன் ஏன் இருக்கிறதுலையே ரொம்பவும் மெதுவாக போகக்கூடிய ஒட்டகத்தை வாகனமாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்ற கேள்வியானது எல்லோருக்கும் எனலாம். வால்மீகி ராமாயணம் மற்றும் பிரசாரா சம்ஹிதாவில் வானரங்க கூட்டங்கள் கிட்கிந்தாவில் இருக்கக்கூடிய பம்பையை சுற்றி வசித்து வந்ததா சொல்லப்படுது. இது துங்கபத்ராவின் கிளை நதி அப்படின்னு கூட சொல்லலாம். மொத்தம் 5 சோரவர்கள் உண்டு. அதுல பம்பா சோரவர் 1, மற்ற 4 எங்க இருக்கு அப்படின்னு தெரியாது. திபெத்ல கைலாய மலைத்தொடர்ல இருக்கக்கூடிய மானஸ்ரேவர், குஜராத்ல இருக்கக்கூடிய பிந்துசாரேவர் மற்றும் நாராயண சோரேவர், ராஜஸ்தான் அஜ்மீர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புஷ்கவர் சேரேவர் ஆகிய 5 ஏரிகளையும் சேர்த்துதான் சொல்லியிருக்காங்க. சுக்ரீவன் சில வாகனங்களோட சேர்ந்து ரிஷ்யமுக பருவத்தில் வசித்து வந்திருக்காரு. அதுதான் தற்போது ஆஞ்சநேய மலை அப்படின்னு அழைக்கப்பட்டு வருது. ஆம், இதை தான் ஆஞ்சநேயர் பிறந்த மலை அப்படின்னு நாம் தவறாக புரிந்து வைத்திருக்கோம். உண்மையாகவே அனுமன் பிறந்தது அஞ்சனரத்திரி மலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருமுறை அனுமன் தன்னுடைய கூட்டத்தோடு ஜாலியாக காலார நடந்து போயிட்டு இருந்தாராம். அப்போது அங்கே இருக்கக்கூடிய காந்தமன பள்ளி அப்படின்ற இடத்துல அழகான நல்ல ஆரோக்கியத்தோட பட்டு துணிகள் மட்டும் நவ மணிகளால அலங்கரிக்கப்பட்டு இருந்திருக்கு. அப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த ஒட்டகமானது கற்றாழைகளை முட்களோட சேர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்திருக்கு. அந்த ஒட்டகத்துக்கு கிட்டத்தட்ட 12 இருந்திருக்கும். அதை பார்த்ததுமே ஆசையா அதுல ஏறி அமர்ந்து கொண்டிருக்கார் அனுமன். சுசேனா குடைப்பிடித்து கொண்டும் நீல சாமரங்கள் வீசிக்கொண்டும் மகாதா அனுமனை புகழ்ந்து பாடிக்கொண்டும் அந்த காந்தமன பள்ளிய ஜாலியா ஊர் சுற்றி வந்திருக்காங்க. ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருக்கும் போது அனுமன் செருப்பு அணியாம தான் உட்காருவாரா? அவருடைய காலணிகளை பாவனா தன்னுடைய கைகளில் ஏந்தி கொண்டே வருவாங்க. இப்படித்தான் ஒட்டகம் அனுமனுடைய வாகனமா மாறியது அப்படின்னு சொல்லப்படுது. கலியுகத்துல மட்டும் இல்லாம எல்லா யுகத்திலையுமே ஒவ்வொரு கடவுளும் அவதாரம் கொண்டிருக்காங்க. ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு குணத்தை அடிப்படையாக கொண்டிருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு செயல்கள் தொழிலாக இருக்குங்க. காத்தல், அழித்தல், படைத்தல் அப்படின்னு முப்பெரும் தேவர்கள் 3 தொழில்களை புரியுறாங்க. அதே போல 3 லக்ஷ்மிகளும் கல்வி, வீரம், செல்வம் அப்படின்னு 3 செயல்களை எல்லோருக்குமே அருள்பாலிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு கடவுளுமே ஒவ்வொரு தொழில்களையும் ஒவ்வொரு செயல்களையும் மேற்கொண்டிருக்கும் போதும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விலங்கினங்கள் வாகனமாக இருக்கு. அந்த ஒவ்வொரு விலங்கினங்களுமே ஒவ்வொரு விஷயங்களா மனிதருக்கு உணர்த்தும் விதமாக தான் கடவுள்கள் அவங்களுடைய வாகனமாக உபயோகிக்கிறாங்களாம். அவங்க எதற்காக அந்த வாகனங்களை உபயோகிக்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரைக்கும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.